الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الملك ائتوني به أستخلصه لنفسي فلما كلمه قال إنك اليوم لدينا مكين أمين قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم صدق الله العظيم அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃப்ஸீரிலே சூரா யூசுஃபினுடைய 53 வசனங்கள் பார்த்து முடித்தோம். கடந்த வாரம் 13வது ஜுசுவினுடைய முதல் ஆயத்து ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரதும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம் என்கிற வசனம் கடைசியாய் தஃப்ஸீர் விரிவுரை செய்யப்பட்டது. நான் என்னுடைய மனதை, என்னுடைய நஃப்ஸை முழுக்க முழுக்க பரிசுத்தமாக்கி கொள்ளவில்லை. நிச்சயமாக மனிதனுடைய நஃப்ஸு என்பது கெட்டதையே தூண்டுகிறது. நஃப்ஸிலே தீயவற்றை தூண்டக்கூடிய சக்தி அதிகம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர ஆன்மாவை கட்டுக்குள்ளே வைப்பது, நஃப்ஸை அடக்கி ஆள்வது என்பது எல்லோருக்கும் முடியாது என்கிற செய்தியெல்லாம் கடந்த வார தஃப்ஸீரிலே வந்தது. இப்போது 54-55வது வசனம், சிறையில் இருக்கிற ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலே வந்ததற்கு பின்னால் அரசரவர்கள் நேரடியாக அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அதை கேட்கலாம். வகால் அல் மலிகு உதுனி பி, அரசர் சொன்னார் அந்த யூசுஃபை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அஸ்தஹலி சுகுலி நஃப்ஸி, நான் எனக்கு மட்டும் சொந்தமாக அவரை வைத்து கொள்ளுகிறேன். ஃபலம்மா கல்லமஹு கால், அந்த அரசரோடு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசிய போது அரசர் சொன்னார் இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன், யூசுஃபே நிச்சயமாக நீங்கள் இந்த நாளில் நம்மிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறீர்கள். கால, அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அரசரிடத்தில் கேட்டார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி, இந்த மிஸ்ர் தேசத்தினுடைய கருவூலங்களுக்கு நீங்கள் என்னை பொறுப்பாக்குங்கள், என்னை நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன் ஆலீம், நான் இந்த கருவூலங்களை எல்லாம் நன்கு பாதுகாப்பேன், அது குறித்து நல்ல அறிவு பெற்றவனாகவும் இருக்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக தன்னை கருவூலங்களுக்காக அமைச்சராக நியமிக்குமாறு அரசரிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய சிறை வாழ்க்கைக்கு பின்னால் அவர்கள் எகிப்து தேசத்தினுடைய அரசரின் நம்பிக்கையை பெற்றதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக அந்த நாட்டிலே அவர்கள் மாறக்கூடிய அதற்கான காரண காரியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இறைவன் உருவாக்குகிறான். இப்போது கூப்பிட்டு அனுப்பி நேரடியாக யூசுப் இடத்தில் பேசுவது அரசர் என்று குர்ஆனிலே வருகிறது. இந்த அரசர் யார்? ஏற்கனவே இவர்களோடு தொடர்புடைய ஜுலேகாவினுடைய கணவரா,
அல்லது அவருக்கு மேலே இருக்கிற பெரிய அரசர் ஒருவர், அவருக்கு ரையான் என்று பெயர், அவர்தான் பேரரசர், அவரா என்று இருவேறு கருத்துக்கள் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, ஆக யூசுஃபை சிறையில் இருந்து வந்ததற்கு பின்னால் அவருடைய அறிவாற்றல், அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம், அவருடைய தக்குவா அவரை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அரசருடைய மனதிலே அல்லாஹு பிரியத்தை ஏற்படுத்துகிறான். அந்த பேரரசர் கூப்பிட்டு பேசுகிறார். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசியதும் அதற்கு பதில் சொன்னதும் தான் இந்த வாரத்தினுடைய தப்சீர். தப்சீர்களில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தபோது சிறைக்குள்ளே நுழைகிறார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலையாகுவதற்கு முன்னால். பல்வேறு கஷ்டங்களால் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், எந்த குற்றமும் இல்லாமல் களங்கமில்லாத ஒரு நபர் சிறையில் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லித்தருகிறார்கள், குல் அல்லாஹும்ம ஜஅல்லி மின் இந்திக ஃபர்ஜன் வ மஃரஜன் வர்ஸுக்னி மின் ஹைது லா அஹ்தசிபு. யூசுஃபே, நீங்கள் இந்த துவாவை அல்லாவிடத்தில் கேளுங்கள். என்ன துவாவுடைய வாக்கியம்? யாரெல்லாம் உன் புறத்தில் இருந்து ஃபர்ஜன் வ மஹ்ரஜன், ஒரு விடுதலையை, ஒரு மகிழ்ச்சியை, எனக்கு ஒரு வாசலை நீ திறந்து வை, நீ ஏற்பாடு செய். ஒரு சுக்குகு மின் ஹைதுலா அஹ்தசிப், நானே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ரிஸ்கை கொடு என்று கேளுங்கள். இந்த ரெண்டு வரி தான் துவா. அல்லாஹும்ம ஜஅல்லி மின் இந்திக ஃபர்ஜம் வ மஃரஜா, எல்லாம் உன்புறத்தில் இருந்து எனக்கு இங்கே விடுதலைக்கான வாசலை திறந்து வை, நானே எண்ணி பார்க்காத விதத்தில் நீ எனக்கு ரிஸ்க்கு கொடு என்று கேளுங்கள் என்று சொல்லித்தருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே போல கேட்கிறார்கள் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை கேட்ட உடனே ஃபகபிலல்லாஹு துஆஹு, அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அந்த துஆவை ஏற்றுக்கொண்டதன் அடையாளம்தான் சிறையில் இருந்தவர்கள் வெளிவருவதற்கு என்னென்ன காரணமோ எல்லா காரணத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். பொதுவாக அல்லாஹுடைய பாணி, ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அந்த நாட்டத்திற்கு தோதுவாக நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் வாசல்கள் திறந்துவிடும். ஒருவரை மௌத்தாக்குகிறான் என்றால் அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் நடக்க வேண்டுமோ எல்லாம் நடந்துவிடும். இப்போது சிறையில் இருக்கிற யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உன் புறத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடு, நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரிஸ்க்கு கொடு என்று கேட்கிறார்கள். அதனுடைய விளைவு, இறைவன் அதற்கான வாசல்களை, காரணங்களை எல்லாம் உருவாக்குகிறான். சிறையில் இருந்தவர்கள் மீண்டும் வெளியிலே வருவதற்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அத்தனை ஏற்பாடுகளும் நடக்கிறது. சரி, சிறையில் இருந்து வந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை அரசர் இவ்வளவு தூரம் நேசிக்க, அரசர் அவர் மீது அபிமானம் கொள்ள என்ன காரணம்? என்ன முதல் முதல்ல சந்திக்கிறான், இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பழக்கமெல்லாம் இல்லை. அப்போ ஒரு ஒரு நாட்டினுடைய பேரரசர் யூசுஃபை அழைத்து வந்து பேசப்போகிறார். முதன் முதலாக யூசுஃபை சந்திக்கிற போதே இவ்வளவு பெரிய அபிமானங்கள் ஏற்படுவதற்கு காரணம், அவர் நிறைய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், அனுபவப்பட்டிருக்கிறார். கூப்பிட்டு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள். முதல் காரணம் இவருடைய அறிவாற்றல், இவருடைய இல்மு. அவருக்கே தெரியும், கண்ட கனவுக்கு அரண்மனையில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களும் விளக்கம் சொல்பவர்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு கையை விரிக்கிறப்போ சிறையில் இருக்கிற இவர் மாத்திரம் மிக துல்லியமாக கனவை கணிக்கிறார். அடுத்த 15 ஆண்டுகள் இந்த நாடு படுகிற பாட்டை ஒரு கனவுக்கு விளக்கமாக சொல்லி முடிக்கிறார். அவர் சொல்லுவது எல்லாமே அநேகமாக அந்த மிசிறு தேசத்திலே அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. ஒரு கனவை வைத்து கொண்டு இப்படி வருங்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சுய செயலை துல்லியமாக கணித்து கூறுகிற அறிவாற்றல் அரசரை கவர்ந்தது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அவருடைய பொறுமையும் நிதானமும்.
பல்லாண்டு காலங்கள் சிறையில் இருந்ததற்கு பின்னால் விடுதலை என்று அறிவிக்கப்பட்ட உடனே வேகமாக போகாமல் முதல்ல நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட வேண்டும், குற்றவாளி இல்லை என்பதால் நான் வெளியில் வர வேண்டும், நான் அதுவரை சிறையிலேயே இருக்கிறேன் என்று மீண்டும் சிறையிலேயே இருக்கிற நிலைமையை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லவா. அந்த பொறுமையும் நிதானமும் அரசரை கவர்ந்தது. யூசுஃபினுடைய அறிவாற்றல் ஒரு காரணம், யூசுப் அலிஹிஸ்ஸலாமினுடைய பொறுமையும் அவர்களுடைய நிதானமும் ஒரு காரணம். இது ஒன்று. அவர்கள் பேணிய சகிப்புத்தன்மையுடன் கூடிய நல்ல ஒழுக்கம், அது காரணம். ஆம், சிறையில் இருந்து நீங்கள் விடுதலையாகுங்கள் என்று சொன்ன உடனே எந்த பெண் இவர் விஷயத்தில் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்ததோ அந்த பெண்ணுடைய பெயர் கூறாமல் அந்த பொம்பளைகள் விஷயமாக என்று பன்மையாக பேசினார். ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஒரு பெண்ணை அவமானப்படுத்த விரும்பவில்லை. ஒரு அமைச்சராக இருந்தவருடைய மனைவி என்னிடத்தில் இப்படி தவறாக நடக்க முயற்சித்தார் என்று ஊரறிய குற்றம் சாட்டவில்லை. சிறையில் இருந்து விடுதலை செய்ய வந்து சொன்னவர்களிடம் நான் இப்போது விடுதலையாக மாட்டேன், அந்த பெண்களெல்லாம் என்ன செய்தார்களோ அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக ஒரு பெண்ணை குறிப்பிட்டு பேசாத அவர்களினுடைய நல்ல ஒழுக்கமும் அவர்களுடைய சகிப்புத்தன்மையும் இவர்களை கடந்தது. இதை தாண்டி நாலாவது ஒரு அம்சம், யூசுப் அரசருடைய உள்ளத்தால் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் எல்லா விதமான தொகுமத்துகள் என்று சொல்லக்கூடிய அபாண்டங்கள் இட்டுக்கட்டுகளிலே இருந்து இவர் பரிசுத்தமாக இருப்பது. விசாரித்த வரைக்கும் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், யூசுப் நல்லவர், நாங்கள் தான் தவறுக்கு அழைத்தோம், அவர் கடைசி வரை இணங்கவில்லை, அவர் உடன்படவில்லை என்று அவரை பற்றிய கிளீனிங் இமேஜ், அவரை பற்றிய மிக சுத்தமானவர் பரிசுத்தமானவர் என்கிற அந்த சான்றிதழ் ஒரு மிகப்பெரிய அளவில் அரசரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அஞ்சாவது இன்னொரு முக்கியமான காரணம், இந்த பக்கத்தில் உட்கார்ந்து பழச்சாறு பிடித்து கொடுக்கிறவன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் சிறையில் வாழ்ந்த யூசுஃபை பற்றி. என்ன சொல்லுகிறான்? இரவு பகலாய் அவர் வணங்கிய வணக்கத்தை சொல்லுகிறான், இரவு பகலாய் வணங்கிய வணக்கத்தை சொல்லுகிறான். சிறையில் உள்ள எல்லாருக்கும், சிறையில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர் உபகாரம் செய்ததை சொல்லுகிறான். இந்த ஐந்து காரணங்கள் தான் யூசுப் நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், யூசுஃபை நாம் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற தூண்டுதலுக்கும் உந்துதலுக்கும் அரசர் ஆளாகிறார். அல்லாஹ் ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டா அதுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சிருவான். சிறையில் இருந்து யூசுப் வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வருகிற யூசுஃபுக்கு மிகப்பெரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த மரியாதை சாமானிய மக்களிடமிருந்த நாட்டில் உள்ள மன்னரே யூசுஃபை வரவேற்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இறைவன் ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டால் அதற்கான காரண காரியங்களை எக்கச்சக்கமாக உருவாக்கி விடுவான். சிறை காவலர்களிலே இருந்து நாட்டின் மன்னர் வரை எல்லாருடைய உள்ளமும் யூசுஃபுக்காக திறந்துவிட்டது. நாம் யூசுஃபின் வரலாறையும் தாண்டி இங்கே யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா அதுக்கு எத்தனை தடை இருந்தாலும் திறந்துடுவான், எத்தனை காரணம் இருந்தாலும் உருவாக்கிடுவான், எந்த உள்ளங்களில் வேண்டுமானாலும் கொண்டு போய் நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை வைத்து விடுவான். ஒரு கைதி விஷயத்தில் அரசர் மனசு திறக்கணும்னா எவ்வளோ வேலை நடக்கணும், அந்த வேலை பூரா நடக்குது, அந்த வேலை பூரா வரிசையாக நடக்குது. அரசருடைய உள்ளத்திற்குள்ளே யூசுப் நீ உனக்கென்று அழைத்துக்கொள், யூசுஃபை கூப்பிட்டு பேசு, யூசுஃபுக்கு மரியாதை கொடு என்கிற எல்லா செய்திகளையும் அல்லாஹு தஆலா அரசருடைய உள்ளத்திலே போடுகிறாங்க. இப்போது ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நல்ல அபிப்பிராயத்தை பெற்றதற்கு பின்னால் அரசர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. கூட்டிட்டு வாங்க என்கிட்ட, நான் அவரை எனக்குன்னு வச்சுக்கிறேன்னு கூப்பிடுறார். வருகிறார்கள், வந்து அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்த தூதர் சொன்னார், ஜெயிலில் இருந்துங்க, ஒன்று இருக்கிறவங்கள்ட்ட எந்திரிங்க,
எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இந்த பழைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க. சிறையின் அழுக்குகளிலே இருந்து இந்த ஆடைகளை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் அரசருடைய தர்பாருக்குள் அமைச்சரவைக்குள் நுழைவதை போன்று அழகிய தோற்றத்திலும் சிறந்த ஆடையிலையும் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டும்னு சொன்னாங்க. அதுபடி சிறை கைதிகளுக்கென்று இருக்கக்கூடிய ஆடையை மாற்றி நல்ல ஆடை உடுத்துகிறார்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நல்ல ஆடை உடுத்தியதற்கு பின்னால் சிறையில் இருந்து கிளம்புகிற போது பின்னாலே எல்லா காலத்திலேயும் சிறைவாசிகள் யோசிக்கத்தக்க சில விஷயத்தை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். சிறையினுடைய வாசலில் ஒரு கறிக்கட்டையில் எழுதுகிறாங்க. சிறையினுடைய செவுத்தில் ஹாதிஹி மனாசிலுல் பல்வா வ குபூருல் அஹ்யா வ ஷமாத்தத்துல் அஅதா வ தஜ்ருபத்துல் அஸ்திகா. ஒரு வரி நாலு வாக்கியம் நாலு சென்டென்ஸ் எழுதுகிறாங்க, சிறையை பற்றி எழுதுகிறாங்க. ஹாதிஹி மனாசிலுல் பல்வா, இந்த சிறைச்சாலைகள் சோதனை கூடங்கள். மனாசிலுல் பல்வா சோதனை கூடங்கள். குபூருல் அஹ்யா உயிருள்ளவர்களின் மண்ணறைகள். ஜெயிலுங்கிறது உயிரோடு உள்ளவர்களுக்கான கபரிஸ்தான். சோதனை களங்கள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், உயிரோடு உள்ளவங்களுக்கு கபரிஸ்தான் இது. இப்போ ஷமாத்தத்துல் அஹ்தா எதிரிகளின் மகிழ்ச்சிக்கு உரித்தான இடம். யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போனால் அவனுடைய எதிரியாக இருக்கிறவன் பூரா சந்தோஷப்படுவான்ல, தொலைஞ்சான் உள்ளே போயிட்டான்னு. அதனால் இது எதிரிகளின் மகிழ்வுக்கு உரித்தான இடம், எதிரிகளின் பழிப்பிற்கு உரித்தான இடம். இப்போ தஜ்ருபத்துல் அஸ்திகா, இது நல்லோர்களுக்கான அனுபவம் சொல்லும் இடம். இந்த நாலு வாக்கியம் எழுதுகிறார்கள். சோதனை களம், உயிருள்ளவர்களுக்கு கபரிஸ்தான், எதிரிகளுக்கு மகிழ்வு, நல்லோர்களுக்கு அனுபவம். இந்த நாலு தான் இந்த ஜெயிலில் நடக்குதுங்கிறாங்க. இது வந்து ஒரு நாலு நாளோ நாற்பது நாளோ இருந்துட்டு வந்தவங்க சொன்னால் கூட நாம் கொஞ்சம் தெரியாமல் பேசுகிறாருன்றலாம். 12 வருஷம் சிறைக்கூடத்தில் இருந்து விட்ட ஒரு பெருமகன் அனுபவபூர்வமாக எழுதிய வார்த்தை. இந்த நாலு வாக்கியத்துக்குள்ளே ஒன்றா தான் பெரும்பாலும் சிறையில் இருக்கும். சிறையில் இருப்பது சில பேர் நிரபராதிகளாக போய் உள்ளே மாட்டிக்கொள்வார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போல. அது ஃபஸ்ட்டு வாக்கியம் மனாசிலுல் பல்வா, சோதனை களம். சில பேருக்கு தூக்கு தண்டனைலாம் இல்லை, காலம் பூரா உள்ளேயே இருந்து மௌத்தா போயிடுவாங்க, அது உயிரோடு இருப்பவர்களுக்கான கபிரிஸ்தான். யார் உள்ளே போனாலும் கண்டிப்பாக ஏதாவது எதிரியால் தான் அவன் உள்ளே போயிருப்பான், வழக்கு நடத்தி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி அந்த மாதிரி எதிரிகளின் பழிப்பிற்கு உள்ளாகலாம். சரி, நல்லவர்கள் சிறை செல்லுகிற போது என்ன நடக்கும்? அழகான அனுபவம் சிறையில் கிடைக்கும். தஜ்ருபத்துல் அஸ்திகா, தஜ்ருபான அனுபவம். உண்மையாலுமே சில நல்லடியார்களுக்கு நல்ல அனுபவம் நடந்திருக்கு. இப்ராஹிம் நஹ்ஐன்னு ஒருத்தர் இருந்தாங்க, ரஹ்மத்துல்லாஹி, பெரிய ஆலிம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தூக்கி அந்தாலும் ஜெயிலில் போட்டார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப். ரொம்ப காலம் டைமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே போகணுன்னு கூட போகணுமான்னு யோசித்தாங்களாம். இப்படி இருந்துடலாமே, ஏன்னா ரொம்ப லைஃப் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, 5 நேரம் தொழுக, யார் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடங்காரன் கூட வந்து கடன் கேட்க மாட்டான், எப்போ வெளியே வர்றோமோ அப்போ தான் வந்து கடனெல்லாம் கேட்பாங்க. யாரும் வந்து ஒன்றும் நிம்மதியான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் கிடையாது. மனிதர்களையும் சக மனிதர்களையும் சூழல்களையும் இதையெல்லாம் பார்த்து கெட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தெருவில் நடப்பவருக்கு ஒரு 10 அந்நிய பெண்கள் பார்வையில் படுகிறது, 10 அனாச்சாரம் பார்வையில் படுகிறது, 4-5 கெட்ட காட்சி பார்வையில் படுகிறது. சிறையில் அந்த தொந்தரவெல்லாம் இல்லை. சமயங்களில் உழைப்பதற்கு வேலையும் கொடுத்து விடுகிறார்கள், எனவே சோம்பேறியாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் தஜ்ருபத்துல் அஸ்திகா, அது வந்து ஒரு நல்லோர்களுக்கான அனுபவம் என்கிற அடிப்படையில் நல்லவர்களுக்கான அனுபவம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே எக்கச்சக்கமான பேர் உள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, அந்த டேஸ்ட்டு தெரிஞ்ச சில பேர் வெளியே வர்றதுக்கு யோசிச்சுருக்குறாங்க. நிறைய பேர் நம்ம முன்னாடி தப்சீர்களில் சொல்லியிருக்கோம், கிதாபுகள்லாம் உள்ளிருந்தான் எழுதி முடித்தாங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான கிதாபுகளுடைய ஆசிரியர்கள் எங்கே எழுதுனாங்கன்னு பார்த்தா ஜெயிலில் தான் எழுதியிருக்காங்க.
நாம் மதிப்பு கொள்ளுகிற நான்கு பெரிய இமாம்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. நிறைய அவுளியாக்கள் சிறைகளிலே இருந்திருக்கிறார்கள். எனவே அது குற்றவாளிகள் மாத்திரம் சென்ற இடம் அல்ல, நல்லோர்களும் போன இடம். அப்போ அவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தை, அது வந்து அந்த தஜ்ருபத்துல் அஸ்திகா, இது நல்லவர்களுக்கான ஒரு அனுபவ பட்டறை என்றெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அரசரை சந்திக்க போகிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசரை சந்திக்க வருகிறார்கள். ஒட்டுமொத்த மிஸ்ர் தேசத்தினுடைய இன்றைய எகிப்தினுடைய இன்றைய எகிப்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போ உள்ள மிஸ்ர் தேசம் இன்றைக்கு எகிப்தை விடவும் கொஞ்சம் விசாலமானது. அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய பேரரசரை சந்திக்க உள்ளே போகிறாங்க. அரண்மனைக்கு வந்த உடனே அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். இந்த துவா தஃப்சீர்களில் பதிவாக இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க பிஹைரிக்க மின் ஹைரிஹி வ அஊது பிஇஸ்ஸத்திக்க வ குதிரத்திக்க மின் ஷர்ரிஹி. யாரெல்லாம் உன்னிடத்தில் அந்த அரசருடைய கயிறை விட உன்னுடைய கயிறை நான் கேட்கிறேன், அரசருடைய நன்மையை விட நான் உன்னுடைய நன்மையை கேட்கிறேன். வஅஊது பிஇஸ்ஸத்திக்க வ குதிரத்திக்க மின் ஷர்ரிஹி, உன்னுடைய கண்ணியம் உன்னுடைய வல்லமை இதை வைத்து கொண்டு நான் உன்னிடத்தில் இந்த அரசருடைய தீமையிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு துவா. அதை ஓதிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். பொதுவாக சில நேரம் எப்படி நம்மிடத்தில் எதிர்கொள்வார்கள் என்று தெரியாத இடங்களில் இது போன்ற துவா ரொம்ப முக்கியமானது. இது போன்ற துவா அனுபவத்தால் தஃப்சீர்களில் ஹதீஸ்களில் சொல்லித்தரப்படக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், எப்படி போகிறாங்க, என்ன எதிர்கொள்ளுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. அதனால் அழகான வார்த்தை கேட்கிறாரு, யாரெல்லாம் அவர் செய்கிற நன்மையை விட நான் உன்னுடைய நன்மையைத்தான் கேட்கிறேன், அடுத்தது அவருடைய தீமையில் இருந்து உன்னுடைய கண்ணியம் மற்றும் வல்லமையை வைத்து கொண்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு துவா செஞ்சுட்டு உள்ளே போனாங்க. இது போன்ற துவாக்கள் ஏதாவது எசக விசகாக சில உயரதிகாரிகளிடம் நமக்கு ஏதாவது நன்மையோ அல்லது தீமையோ கூட செய்து விடுவார்களோ என்கிற ஈரடிப்பான நிலையில் தடுமாற்றமான சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு பொருத்தமான துவாக்கள் இது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின் வழிநடுக இப்படி நிறைய துவாக்களை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே நுழைந்த உடனே துவா செய்தார்கள். நுழைந்தவுடன் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு ஹீப்ரு மொழியிலே துவா செய்தார்கள், அதாவது அந்த அரசருடைய தாய் மொழியில் ஹீப்ரு மொழியிலே துவா செய்தவுடன் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிவிட்டது அந்த அரசருக்கு. அதற்கு பின்னால் அந்த அரசர் தன்னை தேடியதை தெரிந்து கொண்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேச துவங்குகிறார். அப்போ தான் தெரிஞ்சது அந்த அரசர் தனக்கென்று பிரத்யேகமாக அவரை உதவிக்கு வைத்து கொள்ள அமைச்சகத்தில் வைத்து கொள்ள அவர் விரும்புகிறார்னு தெரிஞ்சது. ஆயத்திலேயே இந்த வார்த்தை வருது, அவரை கொண்டு வாருங்கள் நான் எனக்கென்று அவரை வைத்து கொள்ளுகிறேன். இந்த பொதுவாகவே இந்த அரசர்கள்ட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குது, என்னென்னா ரொம்ப திறமையான ஒருத்தர் இருந்தான்னா அவன் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, நம்ம பக்கத்தில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது அவனை பொது உடைமையாக விடுறதில்லை, அது தனி உடைமையாகிறது. யாராக இருந்தாலும் நிறைய அரசர்கள்ட்ட இது இருந்திருக்கு. ஆக பெரிய அறிவு ஜீவியாக இருப்பார், வால் முனையில் தூக்கிட்டு வந்துடுவானோ, வாங்க நீ உட்காந்து பொதுப்படையாக பப்ளிக்கில் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீ இனிமேல் எனக்கு எழுத்தாள் அவ்வளோதான், ஆஸ்தான எழுத்தாள், உனக்கு என்ன சம்பளம் வேணும், என்ன வீடு வேணும், என்ன வசதி வேணும் எல்லாம் செஞ்சு தர்றாங்க. இது அரசர்கள்ட்டையே உண்டானது, தண்டை மட்டும் இருக்கணும்னு அந்த மென்டாலிட்டியில் தான் அவர் பேசுகிறார். அஸ்தஹ்லிசுகுலி நஃப்ஸி, நான் எனக்கு மட்டும் அவரை வைத்துக்கொள்வேன் அப்படின்னா அறிவாளிகள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஆலோசனை கொடுக்கறதுக்கு. குறிப்பாக ஒரு நாட்டை நல்வழிப்படுத்துகிற, நாட்டை நடத்துகிற, நாட்டின் நிர்வாகத்தை மேற்கொள்ளுகிற, ஒரு நாட்டிற்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நபருக்கு பக்கத்தில் எப்பவும் அறிவு ஜீவிகள் இருக்கணும், அறிவாளிகள் இருக்கணும். தக்க சமயங்களில் நல்ல ஆலோசனைகளை தந்து நாட்டை காப்பதில் முன்னேற்றுவதில் தகுந்த செய்திகளை சொல்லக்கூடிய ஆட்கள் வேணும். எல்லா அரசருமே அப்படி சில பேர்த்த வச்சுருப்பாங்க, நல்ல அறிவாளிகளாக.
சில அரசர்களுடைய டைப்பு வேறு, தன்னை சுற்றியும் சிரிக்க வைக்கிறவனாக வச்சுருப்பான். ஒரு 10 பேர் எப்போவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் வாழ்க்கை பூரா சிரிச்சுட்டு இருப்பார், அவ்வளோதான். இன்னும் சில அரசர்கள் வித்தியாசமாக, தன்னை சுற்றி ஒரு 10 பேர் எப்போவுமே அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, உங்களை போல் வருமா, உலகத்தில் யாரும் இல்லை, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து விளங்காதது. நல்ல அரசர்கள் யாருன்னா, ஒரு தேர்ந்த அறிவாளிகளை, இன்டலெக்சுவல்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, துறை சார்ந்தவர்களை. அவர் பொருளியல், இவர் விவசாயம், இவர் வந்து கருவிகள், தொழில்நுட்பம், இப்படியெல்லாம் அறிவாளிகளை வைத்து கொண்டு தான் ஒரு அரசு செயல்படும். இப்போ என்ன நினைக்கிறார் அரசர், யூசுஃபினுடைய அறிவாற்றல், யூசுஃபினுடைய நிதானம், யூசுப் அலி இஸ்லாமினுடைய முடிவெடுக்கிற தன்மை, யூசுப் அலி இஸ்லாமினுடைய நீண்ட சிறை பயணத்தில் அவருக்கான அனுபவம், இதெல்லாம் நமக்கு மட்டும் பயன்படட்டும், கொண்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லி தனக்கு மட்டும் வைத்து கொள்ள நாடுகிறார். இந்த உள்ளே போயாச்சு, முதல்ல பேசணும். பேசுகிறப்பவே அங்கே இருக்கிறவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, என்ன சலாம் சொல்லிட்டீங்க, ஹீப்ரூ மொழியில் அவருக்கு துவா செஞ்சிட்டீங்க, பேச போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், பேச தான் போகிறேன். இந்த அரசவையில் எப்பவும் முதல்ல பேசுறது அரசர் தான் பேசணும், யாரும் வர்றவங்கெல்லாம் பேசக்கூடாது. முதல் பேச்சே அரசருடையது தான், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு பேசாமல் இருந்துட்டாங்க, அவரே பேசிட்டும் பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் அவர் தான் பேசியிருக்கார், நான் வந்து உன்னுடைய பல்வேறு செயல்பாடுகளை கவனிக்கிறேன், உன்னுடைய அறிவாற்றல், நிதானம் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, நீ வந்து எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இங்கே இருக்கலாம். இந்த அரசர்களுக்குள்ள கெத்து, அவங்க அந்த போஸ்ட்டை எப்போ அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறாரு, அல்லா தகுலமாய் ஒலா குழுமாக்க, என் கூட உட்காந்து சரிசமமாக அதுக்காக சாப்பிடக்கூடாது, சரிசமமாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப மரியாதையாக வேணுமா, தான் கூட இருக்கணுமா வச்சுக்கணுமா, கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீ இல்லை, செகண்ட் கேட்டகரி தான். அதனால் மற்ற எல்லா விஷயத்துலேயும் நான் உன் கூட கலந்துக்கிறேன்னு. அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அப்போ தான் முதல்ல வாயை திறந்து சொன்னாங்களாம், அண்ணா யூசுப் இபுனு யாகூப் இபுனு அஸ்-ஸபீஹு இஸ்மாயில் இபுனு இப்ராஹிம், நான் யார் தெரியுமா, நீங்கள் உங்கள் தட்டில் உட்காந்து என்னை சாப்பிட வேணாங்கிறீங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மகன் இஸ்மாயில், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க கூட உள்ளவங்க அந்த இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலி இஸ்லாமினுடைய மகன் யாக்கூபு, யாக்கூப் அலி இஸ்லாத்தினுடைய மகன் தான் நான் யூசுஃபு. அதாவது எங்கள் பாரம்பரியமே நபிமார்களின் பரம்பரை, நான் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அது உங்கள் இஷ்டம். அதோடு அதை வாபஸ் வாங்கிட்டார், சரி ஒன்றாவே சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி. ஒரு 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 சபைக்குள்ளே போன உடன் கொஞ்ச நேரத்திலேயே ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேச்சில் மிக அழகாக அவர்களை கையாளுகிறார்கள். நாம் கவனத்தில் வைக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அரசருக்கு அடுத்தபடியான இருக்கையில் அமரக்கூடிய யூசுப் அலி இஸ்லாமுக்கு வயது 30 வயது. யோசித்து பார்த்தால் ஒரு 7 வயதில் ஊரை விட்டு கிளப்பிய இறைவன் கிணற்றுக்குள்ளே தங்க வைத்து, சிறைக்குள்ளே தங்க வைத்து, ஒரு 30 வயதில் வாலிபத்தினுடைய முறுக்கு நிறைவடைந்திருக்கிற அந்த ஒரு கட்டத்தில், உச்சகட்டமாக வாலிபத்தின் வேகமும் இருக்கும், அறிவின் முதிர்ச்சியும் இருக்கும், அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைக்கிற வேகமும் இருக்கும், அந்த மாதிரி உள்ள நேரத்தில் கொண்டு வந்த அல்லாஹ் எகிப்தினுடைய அரசவையில் அவர்களை நிறுத்துகிறான். அப்போ பக்கத்தில் அங்கே அந்த பழச்சாறு கொடுத்துட்டுருக்கிறது, இங்கேயும் உட்காந்துருந்தான் யூசுப் கூட ஜெயிலில் இருந்தவன். அவன் அதில் யூசுப் அலி இஸ்லாமை பார்த்துட்டு, ஏற்கனவே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவர் என்னமோ புதுசாக அறிமுகம் பண்ணுற மாதிரி, இவர் தான் உங்கள் கனவுக்கு ஜெயிலில் விளக்கம் சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் விளக்கம் சொன்னவர் இவர் தான் சொல்லிட்டு, இங்கே வா, உன் வாயால் அந்த விளக்கத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், சொல்ல அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாமை பக்கத்தில் அழைக்கிறார். அந்த கனவுக்குள்ள விளக்கத்தை ஓ வாயிலேயே கேட்கணும். அப்போது ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாம் மிக தெளிவான ஹீப்ரு மொழியில் அவர்களுக்கு புரிகிற வண்ணம் சொல்லுகிறார்கள், அரசரே, நீங்கள் கண்ட கனவு 7 கொழுத்த மாடுகளை 7 இழைத்த மாடுகள் சாப்பிடுகிறது, 7 நன்றாக வளர்ந்து செழித்திருக்கிற நெற்கதிர்களை
ஏழு காய்ந்து போன ஓலையாகி போன கதிர்கள் சாப்பிடுகிறது. இப்படித்தான் நீங்கள் கனவு கண்டீர்கள். உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் நான் சொல்லி அனுப்பியது போல் அடுத்து ஒரு ஏழாண்டுகள் இந்த நாட்டிற்கு பசுமை காலம், வசந்த காலம், நன்றாக விளையும், விளைச்சல் அமோகமாக இருக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே சேகரித்து வைக்க வேண்டும். அடுத்த ஏழாண்டு காலங்கள் இந்த நாட்டை பஞ்சம் பீடித்து கொள்ளும். அப்படி பஞ்சம் பீடிக்கிற போது முந்தைய ஏழாண்டுகளில் சேமித்ததை எடுத்து நாட்டை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதாவது தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு அதை கொடுத்து காசாக்கி நாட்டை முன்னேற்றப்படுத்தி கொள்ளலாம். இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு வருஷம் செழிப்பான மழை பெய்யும், நாட்டு மக்கள் எல்லாமே நல்ல வசதியில் இருப்பார்கள் என்று கனவை முழுவதுமாக அவர் ஏற்கனவே சிறையில் இருந்து சொல்லி அனுப்பியதற்கு பின்னால் அரசர் சொல்லுகிறார், இன்ன கல் யௌமலதை நா மகீனுன் அமீன். யூசுஃபே, நீங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த நாளிலிருந்து நீங்கள் எங்களிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் நான் ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, மிகப்பெரிய அந்தஸ்து மக்கானத்து உடையவராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ரெண்டாவது அமானத்து, மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவராக ஆகிவிட்டீர்கள். ஒருத்தர் அந்தஸ்து உள்ளவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் ஆகணும்னா அவருக்கு எல்லாம் வேணும். அவருக்கு வல்லமை வேண்டும், அவருக்கு இல்மு வேண்டும், அவருக்கு முடிவெடுக்கிற திறன் வேண்டும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி முடிவெடுத்து சொல்லிவிட்டார்கள். ஏன்னா எந்த நல்லதை செய்யணுமோ, எந்த கெட்டதை தவிர்க்கணுமோ அதெல்லாம் உள்ளவருக்கு பேர் தான் மக்கீன்னு பேர், அந்தஸ்துக்குள்ளவர் அப்படின்னு அர்த்தம். செய்ய வேண்டியதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், எதை இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து வல்லமையும் கல்வி ஆற்றலும் இதெல்லாம் இருந்தால் தான். இது யார் இப்படிப்பட்டவங்களாம் இருப்பா அப்படின்னா, சகவத் என்று சொல்லக்கூடிய மனோ இச்சை பிரகாரம் ஒருத்தர் செயல்படக்கூடாது. அறிவாற்றலில் யோசித்து சிந்தித்து யார் செயல்படுகிறாரோ அவர் மாத்திரம்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். ஹிக்மத் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. எனவே நான் உங்களை, நன்மை தீமைகளை எல்லாம் பிரித்தறிந்து தருகிற ஆற்றல் பெற்ற உங்களை அந்தஸ்துக்குரியவராய் நம்பிக்கைக்குரியவராய் நான் ஆக்குகிறேன் என்று ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாம் இடத்தில் பேசுகிறார்கள். இப்போது யூசுப் அலி இஸ்லாம் கேட்குறாங்க, அப்போன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய கஜானாக்களுக்கு அமைச்சராக என்ன நியமிங்கன்னு கேட்குறாங்க. தப்புன்னு கேட்கல. நடந்த விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த கனவை பூரா இவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. இப்படி 7 வருஷம், அப்படி 7 வருஷம், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னுலாம் சொன்ன உடனே அரசர் திரும்ப கேட்டிருக்கார், சரி இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒமல்லி விஹாத ஷோல், 7 வருஷம் எல்லாத்தையும் சேமிக்கணும், அடுத்த 7 வருஷம் விற்கணும், செலவு செய்யணும், என்னமோ சொல்கிறீங்களே, இந்த 15 வருஷமாக இதையெல்லாம் செய்யறது யார், ஒமல்லி விஹாத ஷோல், இதையெல்லாம் யார் எனக்கு செஞ்சு கொடுப்பான்னு கேட்டப்போ யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்களா, அப்படின்னா அந்த பொறுப்பில் என்னையுமே நியமனம் பண்ணுங்கள், நாட்டினுடைய ஹசானாக்களுக்கு அமைச்சர், இன்றைக்கி உள்ள பாணியில் சொன்னால் நிதி அமைச்சர், நிதி அமைச்சராக நீங்கள் என்ன நியமிங்க, நான் அந்த வேலைகளை உங்களுக்கு நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தஃப்ஸீரில் இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி எழுதுகிறாங்க. என்ன செய்தி, ரஹிமல்லாஹு அஹி யூசுப். ரசூல்லாவுடைய வார்த்தை இது, கவனிக்கணும். அதாவது யூசுப் அலி இஸ்லாம் என்ன நிதி அமைச்சராக நீங்கள் நியமிங்க, நான் செய்கிறேன்னு சொன்னாரா இல்லையா, அதனுடைய விளக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், எனது சகோதரர் யூசுஃபுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, லௌலம் யகுல் இஜாலினி அலா ஹசாயினில் அர்தி, அந்த அரசர்கிட்ட போய் என்னை நிதி அமைச்சராக நியமிங்கன்னு அவர் கேட்காமல் இருந்திருந்தா அந்த அரசர் அப்போவே நிதி அமைச்சராக நியமிச்சிருப்பார். இவர் வழியை போய் வார்த்தையில் கேட்டதுனால லம்மா காலதாலிக்கு அஹரவு அன்பு சனத்தன், 1 வருஷம் கழித்து நியமித்தார். இந்த போஸ்ட் யூசுப் அலி இஸ்லாமுக்கு வருது, 1 வருஷம் கழித்து வருது. இவர் நேரடியாக அங்கே அரசர்கிட்ட கேட்காமல் இருந்திருந்தா ஸ்பாட்லேயே அமைச்சர் ஆகியிருப்பார்.
அதாவது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசரிடத்தில் நேரடியாக அதை கேட்டிருக்க தேவையில்லை, இருந்தாலும் அல்லாஹ் யூசுஃபுக்கு ரஹமத் செய்வானாக என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு துவா செய்கிறாங்க. ஒரு ஆச்சரியம், சிறையில் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகுங்க, வெளியே போங்க, வாங்கன்னு கூப்பிட்டா நான் இப்போலாம் வரமாட்டேங்கிறாங்க. உலகத்தில் வெளியில் வருவதற்கு யோசித்தவர்கள், ஆனால் இங்கே வந்து பார்த்தா அரசரை சந்திக்கிற போது டைரெக்டாக தன் வேண்டுகோளை வைக்கிறார்கள், என்னை இந்த நாட்டிற்கு நிதியமைச்சராக நியமிக்க வேண்டும். இதனால் ஒரு வருஷம் லேட் ஆச்சுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல தான் தப்சீர்கள் நமக்கு ஒரு பாடம் எழுதுகிறார்கள், எந்த நேரத்திலையும் நல்லடியார்கள் அவர்களாகவே முந்தி கொண்டு ஒரு முடிவெடுப்பதை விட, ரப்பே நீ என்ன வேணாலும் கொடு எப்போ வேணாலும் கொடுன்னு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதுன்னு இருக்கே, அதுதான் ஏற்றமான. யாரிடமாவது ஒரு படைப்பிடம் என்னை நீ இப்படி செய் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை விட ரப்பிடத்தில் ஒப்படைத்து விடுவது. தஃவீதுல் அம்ரி இலல்லாஹ் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் என் காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். யாரும் தேவையில்லை, மலக்குகள் தேவையில்லை, மலை அது இது ஏதாவது நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் நெருப்பில் இதாக ஒன்றும் தேவையில்லை. அவன் போதும், ஹஸ்மி யாரி மொஹாலி, அவன் போதும், அவன் என்னுடைய நிலைமைகளை எல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆக அறிவாற்றல் பெற்ற ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அரசருடைய சபையில் முதல்ல அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. முறை பிரகாரம் அவர்கள் நிதியமைச்சராக சில நாட்களுக்கு பின்னாலே நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதுவரையும் இந்த அரசர் சொன்ன மாதிரி மகீனும் அமீனும், உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், உயர்ந்த பாதுகாப்பு அமானிதத்திற்குரியவர், இந்த ரெண்டு அந்தஸ்து வேணும்னா அவருக்கு குதிரத்து வேணும், அவருக்கு சக்தி வேணும், அவருக்கு இல்மு வேணும். அமைச்சருங்கிற பேரில் நிறைய பேர் சும்மா மண்டுகளாக உகந்துருவோம், அதுகளுக்கே அதோட விஷயத்தை முடிவெடுக்க தெரியாது, சும்மா அப்படி மந்துன்றிருந்துக்குவாங்க. பின்னாடி இருக்கிற அதிகாரி லெஃப்டில் திரும்பினா திரும்புவார் அமைச்சர், ரைட்டில் திரும்பினா திரும்புவார் அமைச்சர், நீங்கள் இப்போ இதை எடுத்து கொடுக்கணுன்னா கொடுப்பார், நீங்கள் பேசாமல் நிற்கணும்னா நிற்பார். சில பேர்த்துக்கு எங்கே எப்படி உட்காடுறதுன்னு கூட தெரியறதில்லை மினிஸ்டர்களை பொறுத்தவரை. ஒரு காலத்தில் பொதுவாகவே அமைச்சரவைகள், அது முஸ்லீம்களானாலும் சரி மற்றவர்களானாலும் சரி, ஒரு அரசருக்கு ஆலோசனை சொல்லுகிற அமைச்சர்கள் அவ்வளோ இதாக இருப்பாங்க. நம்ம வரலாறுகளில் இந்த பீர்பால் அது இதுன்னெல்லாம் படிச்சிருப்போம், அந்த ஆளுகள்லாம் நகைச்சுவையும் பண்ணுவாங்க, அறிவாற்றலாகவும் இருப்பாங்க. அரசர் கூட எப்பவுமே இருக்கிறவங்க அப்படி இருக்கணும், அரசர் சரியாக பண்ணனா அதை வந்து தொடர்ந்து பாராட்டி ஊக்குவிக்கணும், அரசர் கொஞ்சம் ஏதாவது தடுமாறுறாருன்னு தெரிஞ்சால் இதில் இன்ன தவறு இருக்குதுன்னு சுட்டி காட்டி அதை மறுக்கணும். நம்ம தலை போயிருமோ அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறவன் நல்ல அமைச்சராக இருக்க முடியாது. நிறைய பேர் அப்படி இருந்தார்கள் எல்லா காலத்திலையும். நம்ம வந்து மோசமான அரசர்களாக இருந்த ஹஜ்ஜாஜ் போன்றவர்களுக்கு கூட முடிவெடுக்கிற விஷயத்தில் நல்ல ஆலோசனை சொல்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இவங்க நம்ம உயிரத்துக்கு முன்னாடி சொன்னவன் நல்ல அறிவாளி கிடைச்சா தனக்குன்னு வச்சுக்குவான், அவன் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது, பக்கத்து நாட்டுக்கு எதுவும் அவன் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. சில பேர்லாம் இதனாலேயே அரசர்கள் பக்கத்தில் போய் இருக்கிறத விரும்பலை. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி தான் அரசு கூப்பிட்டுச்சு வந்து இருக்கணும், ஊரை விட்டே ஓடி போயிட்டார். உன் கூட வந்து உன் பக்கத்தில் இருந்து உலக ஆலோசனை சொல்லி நீ சொல்கிறதையெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அல்லாமல் நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்னு அவர் ஊரை விட்டே கிளம்பி போயிட்டார். கிளம்பி அங்கங்கே இராக்கு எங்கெங்கேயோ போய் கடைசியில் மக்கால் ஹரமில் வந்து நின்னார். அபோனிபா இமாம் அப்படி தான் இருந்தாங்க, கடைசி வரை வரமாட்டேன்ட்டாங்க. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, ஏன்னா இவங்களுக்கு அரசர்களுக்கு பக்கத்தில் போய் உட்காரும்போது திறமைக்கு மரியாதை இருக்கலாம், ஆனால் அரசருக்கு விருப்பம் இல்லாதது பேச முடியாது, விருப்பம் இல்லாதது பேசவே முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இந்த வேடிக்கையாக இந்த அமைச்சர்களை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, யாரோ கத்திரிக்காய் அருமையான காயினாராம், நான் அன்னைக்கு நல்ல காயின்னு சொன்னப்போ ஆமாண்ண, நீ வந்து இன்றைக்கி நான் அதை மோசமான காயிங்கிற அப்போ நீ ஆமாங்கிற, நீ என்ன உனக்குன்னு எதுவுமே இல்லையா. அவர் சொன்னதான் எனக்கு கத்திரிக்காய் முக்கியம் இல்லை, அமைச்சர் தான் முக்கியம்,
கத்திரிக்காய் ஒரு நேரம் நல்லா இருந்துட்டு போகுது, ஒரு நேரம் மோசமாக இருந்துட்டு போகுது. இங்கே அமைச்சர் கோவிச்சாருன்னா தலை போயிடும், அரசர் கோவிச்சாருன்னா தலை போயிடும். கத்திரிக்காய் முக்கியம் இல்லை, அரசர் தான் முக்கியங்கிற மாதிரி இருக்கிறவங்க அரசருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவங்க பூராத்தையும் நல்லது செஞ்சால் பாராட்டணும், கெட்டது செஞ்சால் அவங்கள இது பண்ணணும். மட்டுமல்ல நல்ல முடிவெடுக்கிற அதிகாரமெல்லாம் இருக்கணும். கூட இருக்கிற நான் முட்டா பயலாக இருந்துட்டா கவர்மெண்ட்டே கம்ந்துடும், ஒன்றுக்காகவும் போயிருக்கு. இப்போ வேடிக்கையாக முல்லா கதையிலெல்லாம் சொல்லுவாங்க, அரசர் லிஸ்ட் எழுதி கொடுத்தாரான் எந்த ஜாமானம் கீழே விழுந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அரசரோட வால் தண்ணீர் குவலை அவருடைய உரை அது இதுன்னு எல்லாம் பூரா லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாரான். எங்கேயோ போகிறப்போ கமந்து விழுந்துட்டாங்க, அரசர் குதிரை எல்லாமே விழுந்தாச்சு. இவன் லிஸ்ட்டை எடுத்து வச்சு பொருளை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு அரசரை விட்டானோ, அவர் அதில் லிஸ்ட்டில் வந்து அரசரை குறிப்பிடலை, நான் விழுந்தால் என்னை தூக்கி வர வேண்டும்னு எழுதணுமல்ல, அவர் அப்படி எழுதலை. அவர் வாடு பூஜா என்னென்ன இருக்கோ அவருடைய பையை பழச்சார் எல்லாத்தையும் எழுதியிருக்கார், அதை பூரா எடுத்துகிட்டு அவர்கிட்ட விட்டு வந்துட்டானுங்கன்னு சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்க வந்து அறிவாளித்தனமாக இருக்க வேண்டும். அதனாலேயே என்ன செய்வாங்கன்னா இந்த அரசர்கள்லாம் அறிவுஜீவிகளை பக்கத்தில் வச்சுக்குவாங்க, வேறு யார்ட்டையும் விடமாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், மிகப்பெரிய மருத்துவ உலகத்தினுடைய தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய அபு அலி சீனா அவிசென்னான்னு சொல்கிறாங்களே, டாக்டர்களுக்கான காட் மாதிரி அவர், அந்த அளவுக்கு தூக்கி வைத்து ஐரோப்பியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அபு அலி சீனா முஸ்லிமான மிகப்பெரிய அறிஞர், அவரை வந்து மஹ்மூது கஸ்னவி, கஜினி முகமது மஹமூது கஸ்னவி பம்படியாக கூப்பிட்டுருக்கார், என்னோடு வந்து இருக்கணும், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணும், என்னுடைய பணிகள் எல்லாம் பண்ணு, கடைசி வரையும் வரமாட்டேன்ட்டார். ஊர் ஊராக சுற்றினார். அதுக்காக ஒருத்தன்ட்ட போய் நம்ம அறிவு பூரா அடகு வச்சு அவன்கிட்ட உக்காந்து அவன் சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு, அவன் திடீர்னு பூமி உருண்டை இல்லைம்மா, அவன் திடீர்னு என்னத்தையாவது சொல்லுவான், அவன் சொல்கிறது எல்லாம் கேட்குற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி கடைசி வரையும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க வரலாறுல வருது. இப்போ அந்த மாதிரி மக்கீனுன் அமீன் சிறப்பான அந்தஸ்துக்குரியவர்களாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வகையிலையும் தெரிகிறதுனால பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன இங்கே தப்சீரில் ஒரு சர்ச்சை ஆகிவிட்டது, இவர் ஏன் டைரக்டாக கேட்டார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நிதியமைச்சராக போடுங்க அப்படின்னு நேரடியாக கேட்கலாமா, கேட்டிருக்கக்கூடாது இல்லைங்கிற மாதிரி நிறைய பேருடைய கேள்விகள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் கேட்டு பெறாதே, நீயா கேட்காம அந்த பதவியில் நீ உட்கார வைக்கப்பட்டால் அல்லாஹ் பறக்க செய்வான், நீயா அதை தேடி அந்த பொறுப்பை வாங்கினேன்னா உக்கில் தலைஹா, நீ அதன் மீது சாட்டப்பட்டு விடுவாய், அதாவது செயல்பட முடியாமல் ரப்புடைய உதவி இல்லாமல் நீ தடுமாற வேண்டி திண்டாட வேண்டியது எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சா பக்கத்து ஒழிந்த அலைஹா, அல்லாஹுவின் புறத்தில் இருந்து நீ உதவி செய்யப்படுவாய் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அந்த ஹதீஸினுடைய அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ ஒரு காபிரான அரசர், அவர் முஸ்லீம் அல்ல, மிஸ்ர் தேசத்தினுடைய அரசர், அவர்கிட்ட போய் ஒரு நபியாக அறியப்படுகிற ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க என்னை வந்து நீ நிதி அமைச்சராக போடு அப்படின்னு சொல்லி ஏன் கேட்டாங்க. சரி, ரெண்டாவது அப்படியே கேட்கறதுனாலும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து நிலைமை பார்த்து அப்புறம் கேட்டிருக்கலாமல்ல, எடுத்த உடனே இந்த நாட்டின் கருவூலங்களுக்கு இந்த நாட்டினுடைய சொத்து பாதுகாப்பிற்கு என்னை நீங்கள் அமைச்சராக நியமியுங்கள்னு ஏன் கேட்டாங்க என்பது ஒன்று. மூணாவது அவங்க கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னை நியமியுங்கள், இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நன்கு பாதுகாப்பேன், அதை பற்றி நன்கு தெரிந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே இப்படி ஒரு அறிமுகம் ஒரு நபியாக இருப்பவர் செய்து கொள்ளலாமா, இப்படியெல்லாம் கேள்விகளும் சொல்லுகிறார்கள், அதற்கான பதில்களும் சொல்லுகிறார்கள். சரி, என்ன நியமிங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்கணும். அவர் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டை நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கணும் அப்படியும் சொல்லலையே.
இப்போ பதவியை ஏன் நேரடியாக கேட்டார்கள்? அதிலேயும் கருவூலத்திற்கு அமைச்சர் என்று ஏன் கேட்டார்கள்? சில காலம் பொறுத்திருக்காமல் ஏன் உடனடியாக கேட்டார்கள்? அடுத்து நான் இதை பாதுகாப்பேன் என்று சொல்லி தன்னைத்தானே எப்படி அவர்கள் புகழ்ந்து கொண்டார்கள்? அப்படி நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற போது ஏன் அவர்கள் இன்ஷா அல்லா என்று அவர்கள் சொல்லாமல் விட்டார்கள்? இது எல்லாமே ஹதரத் யூசுப் அலி இஸ்லாமினுடைய இந்த வார்த்தையில் உள்ள கேள்விகள். இங்கே எல்லாத்தையும் சேர்ந்து விட ஒன்று தான். ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் சாதாரண பப்ளிக்கோட உள்ள ஒரு ஆள் அல்ல, அவர்கள் ஒரு நபி. அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த உம்மத்தினுடைய நன்மைகளுக்கு முடிவெடுக்கப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட நபி. ஒரு நபி அந்த உம்மத்தை பாதுகாக்கணும். அவர் எந்த பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ அங்குள்ள மக்களை எல்லாம் பாதுகாக்கணும். அங்குள்ள மக்களுக்கு அடுத்த 7 வருஷம் அடுத்த 14 வருஷம் ரொம்ப முக்கியமானது. நாட்டில் பல்வேறு தடுமாற்றங்களும் நிலை குலைவுகளும் ஏற்பட இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டா ஒரு நபி ஃபீல்டுக்கு வந்துடணும், தானாக வரணும். அந்த நபி வந்து அவருக்கு தெரியுது, எல்லாம் அறிவித்து கொடுத்துட்டான், அடுத்தடுத்து 7-7 வருஷங்களில் இந்த நாடு இப்படியெல்லாம் ஆக போகுது, சரியாக பராமரிக்கிற ஆள் இல்லைன்னா நாடு நாசமாகிவிடும் என்பது அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அல்லாஹுவின் மூலமாகத்தான் இந்த அறிவை பெற்றார்கள். ஒரு நபி கண்ணுக்கு முன்னாடி அவர்களுடைய மக்கள் நாசமாகுவதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் டைரெக்டாக அவங்களாவே சம்மன் இல்லாமையே ஆஜராகிடுறாங்க, நேரடியாக வந்து நின்றுறாங்க. என்னை இந்த பொறுப்புக்கு நியமியுங்கள், நான் இந்த மக்களை பாதுகாப்பேன். வேறு வார்த்தையில் சொன்னால் இவங்களை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அந்த கடமை உண்டுங்கிறதுனால நான் டைரக்டாக வந்து நேரடியாக கேட்டு விட்டார்கள். ஒரு ரசூலுங்கிறவங்க மக்களினுடைய அழிவை அவர்கள் நெருக்கடியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, எனவே நேரடியாக கேட்டு விட்டார்கள். பஞ்சகாலத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு போர்க்கால நடவடிக்கையை ஒரு நபி எடுத்தாக வேண்டும், எனவே டைரக்டாக கேட்டாங்க. இந்த மாதிரி நான் பாதுகாத்துக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொன்று இருக்குது, 1 வருஷம் பிந்தி கேட்கலான்னா அதுக்குள்ளே நாட்டினுடைய நிலைமை வேறு மாதிரி ஆச்சுன்னா இது ஒரு எமர்ஜென்சி பீரியடு. சிறையிலிருந்து கரெக்டாக எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கான். அடுத்து மிஸ்ரினுடைய எல்லாம் மாறுது. மிஸ்ர தேசத்தில் மழை, பருவமழை, பூகோள மாற்றம், தட்பவெப்பின் சூழ்நிலை எல்லாமே மாறுது. அதுக்கு முன்னாடி ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாமினுடைய கையில் இதெல்லாம் போகணும். அதனால் அவர்கள் உடனடியாக கேட்டு வாங்கி கொண்டார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாலும் சரியாக தான் இருக்குது பதில். நான் இந்த இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, என்ன அமைச்சராக நியமிங்க, நான் நல்லபடியாக இன்ஷா அல்லா செய்வேன்னு சொல்லியிருக்கலாமில்லன்னா தப்சீர்களில் அதுக்கும் பதில் எழுதுகிறாங்க. அவன் ஒரு காபிரான அரசன், அவன் முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போகிறான், நாட்டினுடைய பொறுப்பை. அதுக்கு ஆள் வந்து நிற்கிறார். நிற்கிற நேரத்தில் அல்லாஹ் நாடனா நான் செய்கிறேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். இவர் தன்னுடைய ஈமானில் சரியாக இருக்கலாம், அவன் ஒரு மாதிரியாகி என்ன அல்லாஹ் நாடனா செய்வேங்கிறார். இருந்தாலும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமா வேணாமா, இறைவன் நாடினால் நான் செய்து தருவேன்னா மனசுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அதை அவன் காதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை. நான் பாதுகாப்பேன், என்னை நியமியுங்கள், அந்த வாசகம் மட்டும்தான் இருக்குது. அவர் மனசில் இருந்துச்சா நம்மளே சும்மா ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது பள்ளிவாசலுக்கு பண்ணுங்கன்னு உடனே அவர் இன்ஷா அல்லாஹ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியதுதான், அவரும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறவர் தான், நம்மளும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறவர் தான். இன்ஷா அல்லாஹ்க்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போலாம் அவங்கவுங்க நிறைய பேர், சில பேர்லாம் ரொம்ப வேகமாக இன்ஷா அல்லாஹ் வாங்க வரவே மாட்டாங்கன்னு அர்த்தம், இந்த பக்கமே திரும்ப மாட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் இன்ஷா அல்லாஹ்க்கு ஒரு முஸ்லீம்கிட்ட சொல்கிற இன்ஷா அல்லாஹ்க்கே இப்படியெல்லாம் வேறு மாதிரி அர்த்தம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு காபிரான அரசன் நாட்டினுடைய மிகப்பெரிய அமைச்சர் போஸ்ட்டை ஒப்படைக்க போகிறான், என்னப்பா நல்லா செயல்படுவியா, நல்லா நான் செய்வேன் அப்படின்னா அவன் பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கே யோசிப்பான். அதனால் ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் ஒரு நபி அப்படியெல்லாம் நம்ம சாதாரண ஆளுகளே மூச்சுக்கு 30 தடவை இன்ஷா அல்லான்னு சில பேர்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய இடமே இருக்காது, அங்கேயே தான் இன்ஷா அல்லாஹ். ஆஜியார் எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன் இன்ஷா அல்லாஹ் பாரு, எதுக்கு வந்ததுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறாருன்னு தெரியல. அதாவது ஃப்யூச்சரில் செய்ய போகிற காரியத்துக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இவர் பாஸ்ட் டென்ஸுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார், ப்ரெசண்ட்டுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார், எதிர்காலத்தில் திட்டமிடக்கூடிய
நாளைக்கு செய்யப்படக்கூடிய செயல்கள் அப்படித்தான் வருது சூரத்துல் கஹஃப்ல. பல தகூல் அன்னிஃபாயிலும் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு செய்யுங்கன்னு வருது. நாளைக்கு உள்ளது எதை சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ், சாப்பிட்டேன் இன்ஷா அல்லாஹ், குடிச்சேன் இன்ஷா அல்லாஹ்ன்ட்டு நிறைய இன்ஷா அல்லாஹ் ஓடும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இவ்வளோ 30 தடவை மூச்சுக்கு சொல்கிறோம் என்னமோ, ஒரு நபி அடுத்து ஒரு 10-15 வருஷத்தில் இந்த நாட்டில் செய்ய போகிற ஒரு காரியத்தை சொல்கிறப்போ அந்த நபி மனசில் இன்ஷா அல்லாஹ் இல்லாமையாக இருக்கும். இப்படி ஒரு டவுட்டே முதல்ல தப்பு. அந்த நபி கண்டிப்பாக செய்திருப்பார். இவர் பேசிக்கொண்டிருப்பது காஃபிரான அரசன், அவனை படிப்படியாக கொண்டு வரணும். எடுத்த உடனே இன்ஷா அல்லாஹ்னு அவனை காபரா பண்ணக்கூடாது. இப்போது அடுத்து கொஞ்ச நாள்லேயே அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர் முஸ்லீம் ஆகிறார். அந்த அரசர், இந்த அரசர் உட்பட அமைச்சரவே இஸ்லாம், அதாவது யூசுப் அலி இஸ்லாமினுடைய அழைப்பியல் பணி, தாவா பணிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நேர்த்தியாக காய் நகர்த்துகிறார்கள். அதனால் இந்த இடத்துல என்ன வாசகம் பேசணுமோ அந்த வாசகத்தை ஒரு காஃபிரான அரசன்ட்ட அவர்கள் இப்படித்தான் பேச முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் இந்த அரசரிடத்தில் பேசுகிறார்கள், நான் இந்த அடிப்படையில் இந்த நாட்டை பாதுகாப்பேன். இப்போ இது வந்து தற்புகழ்ச்சியும் ஆகாது, நான் நாட்டை பாதுகாப்பேன், எனக்கு இந்த விஷயத்தில் இல்மு தெரியும்னு ஒரு நபி ஒரு தன்னைத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறப்ப இது தற்புகழ்ச்சி ஆகாது. கேள்வி அப்படி ஒன்று இருக்கல்ல, தன்னைத்தானே எப்படி அவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் இந்த நாட்டை பாதுகாப்பேன், நான் அதற்கான அறிவு உள்ளவன் அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தகுதியும் திறமையும் உள்ளவர் அந்த பொறுப்புக்கு வந்து அதை சரியாக செய்ய முடியும் என்கிற பட்சத்தில் ரப்பின் உதவியோடு அவங்க தாராளமாக முன் வைக்கலாம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும். மனதளவில் அவர்களுக்கான ஒரு ஊக்கம் குர்ஆனில் இருக்குது. சுலைமான் அலி இஸ்லாம் வந்து உலகத்திலேயே ஆக பெரிய ஆட்சியை நீ எனக்கு தரணும், என்ன மாதிரி வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னே கேட்டிருக்காங்க. யாருக்கும் நீ கொடுக்கா ரப்பி ரப்பி ஹபுலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, யாரெல்லாம் எனக்கு நீ ஒரு அரசாட்சி தரணும், எப்படிப்பட்ட அரசாட்சின்னா எனக்கு பின்னாடி அந்த அளவுக்கு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோ பெரிய அரசாட்சி எனக்கு தரணும். இப்போ தோற்றத்தில் வெளியில் பார்க்குறப்ப இது தற்பெருமை மாதிரி தெரியலாம். அதாவது தான் ஆற்றப்போகிற பொறுப்பின் மீது முழு நம்பிக்கையும், அதில் வேறு சுயநலமெல்லாம் இல்லாமல் அல்லாஹுவுக்காக இந்த பொறுப்பை என்னால் செய்ய முடியும்னு கேட்டால் அந்த இதில் கேட்கலாம். இது வந்து பதவியை கேட்டு பெறுறதா ஆகாது. நமக்கு அந்த மனசில் அந்த தைரியம் இருக்குது, செய்யணும், அல்லாஹுக்காக செய்யணும், இதில் வந்து எதுவும் நம்முடைய சுயநலன்கள்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் கேட்கலாம், கேட்க முடியும். சுலைமான் அலி இஸ்லாம் கேட்ட மாதிரி அப்படி கேட்குறது தப்பாக இருந்தால் நபிமார்களே அந்த துவாவை கேட்டிருக்க மாட்டாங்களே. இத்தினுள்ளதாக இருப்பாங்க, அடிரடியானும் குட்டையாக இருப்பாங்க. ஹைபரில் போய் ரசூல்லாட்ட கேட்டாங்க, என்ன தளபதியாக போடுங்கன்னாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிச்சிட்டாங்கண்ணா, இந்த தளபதினா நல்லா ஹைட்டாக வாட்ட சாட்டமாக அப்படி நிற்கணும், இவர் எங்கே நிற்கிறாருனே தெரியாது, அவ்வளவு குள்ளமாக இருப்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அப்படி போன்ட்டாங்க, நியமிக்கலை, திரும்ப திரும்ப போனாங்க. நீங்கள் என்னை நியமிங்க, நான் ஜெயித்து காட்டுறேன், என்னை நியமிங்க, இந்த ஹைபர் கோட்டை முஸ்லீம்களின் வசமாகும், திரும்ப திரும்ப கேட்டாங்க. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது கொடுத்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கையில் கொடுத்து நீ தான் ஹைபருடைய தளபதி, அந்த மனசில் இருந்த வேகம். அதான் அட்டா பரிசுக்கு ஒருத்தன் வந்து நின்னான், நம்ம முன்னாடி தப்சீல சொல்லியிருக்கோம், அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவன் இடுப்புக்கு தான் இருக்கிறாங்க, அவன் எதிரில் நிற்கிறவன் அட்டா பரிசு இருக்கான், இப்படி அண்ணாந்து பார்த்துருக்குறாங்க. யார் அலி ரதியல்லாஹு அன்ஹு? அவன் குனிஞ்சு பார்த்துருக்குறான், ஏன்னா இவர் அவ்வளவு குள்ளமாக இருக்கிறார். இந்த குள்ளமாக இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை, நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்கோம், தைரியமாக இப்படி சொல்லிக்கலாம். என்ன தெரியுமா, என்கிட்ட யார் பேசினாலும் குனிஞ்சு தான் பேசணும், தைரியமாக சொல்லாமல்ல அப்படி. அதே சமயம் நான் யார்கிட்ட பேசினாலும் நிமிர்ந்து தான் பேசுவேன். ஒருத்தன் நிமிர்ந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, மற்றவங்க அவன்கிட்ட குனிஞ்சு பேசுகிறாங்கங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க சில பேர்லாம் அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது சொல்கிறாங்க அழிறது எல்லாம் அண்ணாந்து பார்த்துருக்குறாங்க, அழிறது எல்லாம் அவன் குனிஞ்சு பார்த்துருக்குறான்,
அவன் பார்த்துட்டு லவுரி துக்கத்தில் கிரிஞ்சான், நான் திருன்னு பையன் மாதிரி வந்து நிற்கிற, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க அலிருதியில்தான் பதில் கொடுத்தாங்க, வயல்குண்டெல்லாம் துரிது கத்திலி ஆனால் உரிது கத்தில், நீ என்னை கொல்லணும்னு விரும்பலைன்னாலும் நான் உன்னை கொல்ற முடிவில் வந்திருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி சண்டை நடந்து அவனை வீழ்த்தி விட்டார்கள். யார்? ஹதரத்து அலிருதியில்லாவு தங்கள் மனசில் நாம் இந்த பொறுப்பை செய்வோம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தால் தாராளமாக அது போன்ற இடத்துல கேட்கலாம். அந்த இடத்தில்தான் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அரசரிடத்தில் அப்படி கேட்டார்கள். அந்த கேட்ட அடிப்படையிலேயே அந்த பொறுப்பிற்கு அடுத்து நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நிதியமைச்சராகி நியமிக்கப்பட்டு நாட்டையே இஸ்லாமாக்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான அழைப்பு வேலையை செய்கிறார்கள். அது அடுத்த தப்சீர்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி இஸ்லாமை போன்ற வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து செல்லுகிற, பின்பற்றி நடக்கிற, அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إن شاء الله ஒரு நான்கைந்து தினங்களுக்கு பின்னால் ரபியுல் அவ்வல் மாதத்தை ஒட்டி நம்முடைய பள்ளிவாசலில் வழக்கம் போல சுபஹான மௌலிது ஓதப்படும். பிறை 1-12 வரை அந்த ஓதப்படக்கூடிய நாட்களிலே இந்த சனிக்கிழமை தஃப்சீர் நடைபெறாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அறிவிப்பிற்கு பிறகு மீண்டும் திருக்குர்ஆன் விரிவுரை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.